ஹலோ டிஜி, நானும் அம்சில். நிறைய பேர் இருக்கீங்க, எப்படினாலும் சரி, பி ஏ பாசிட்டிவ் மைண்ட் செட். அண்ட் இன்னைக்கும் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபோம் வாஸ் பெஸ்ட்டாக இல்லை டீசல் வாஸ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நான் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கேன், அதாவது பைக்குன்னு ஒரு கேட்டகரியும் நான் பைக்குன்னு ஒரு கேட்டகரியும் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த நான் பைக்கர் அப்படின்னா பைக்கை வந்து பைக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோக்கா மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, பைக் எப்போவது தான் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள வந்து நான் பைக்கர்னு கேட்டகரியும், பைக்கர்னு கேட்டகரியில் வந்து நம்மளை மாதிரி பைக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், பைக்கை பார்த்து பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பைக்கர்னு கேட்டகரியில் ரெண்டு கேட்டகரி பிரிச்சிருக்கேன். எதுக்காக இது அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வாஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீசல் வாஸோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ டீசல் வாஸோட அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டீசல் வாஷ் பண்ணினீங்கன்னா உங்கள் பைக் வந்து பளிச்சுன்னு இருக்கும், பார்த்தாலே வந்து பளிச்சுன்னு ஜொலிக்கும், அப்படியே பல பல பலன்னு ஜொலிக்கும், பார்த்தாலே வந்து வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் வந்து உங்களோட இன்ஜின் ஏரியாஸில் வந்து ஏதாவது ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா, டீசல் போட்டு க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், எந்த ஆயில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டீசல் வாஸ் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாமே பளிச்சுன்னு போயிடும், அந்த ஆயில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக க்ளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எங்காவது வந்து ஆயில் லீக்கேஜ் இருந்தால் நம்ம ஈஸியாக பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து டீசல் வாஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீசல் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் சொன்ன பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த பளிச்சுன்னு இருக்கிறது வந்து ஒரு டூ டேஸில் வந்து மண் ஃபுல்லுமே ஒட்டிக்கும், அதாவது கீழே தண்ணியை ஊற்றிட்டு அதில் மேலே தூக்கி மண்ணை போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஏரியாவில் மண்ணை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆயிரும், அதே தண்ணி ஊற்றின இடத்துல மண்ணை போட்டிங்கன்னா அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் நம்ம வந்து மண்ணை ஒட்டிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப நம்ம துணியை போட்டு தேய்ப்போம். அப்படி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராச்சஸ் நிறையா ஏற்படும். ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஃபேடாகிற ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பெயின் அந்த டீசல் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பெயிண்ட்டோட குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ டீசல் பெட்ரோல் தின்னர் இதெல்லாமே ஒரே காம்பனண்ட் தான், ஹார்ட்னஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பெயிண்ட்டோட குவாலிட்டி, அதோடய பெயிண்ட் வந்து கிளியர் கோட்னு சொல்லுவாங்க, கிளியர் கோட் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அதுக்கு மேலே கிளியர் கோட் வச்சுருப்பாங்க, அந்த கிளியர் கோட் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி உங்கள் பெயிண்ட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டீசல் வாஷ் பண்ணுறதுனால. இது ஒரு அட்வான்டேஜ், சாரி இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதாவது நான் சொன்னால் பார்த்தீங்களா உங்களோட பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீ ரொம்ப நாளாக வந்து பைக் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பத்து வருஷமாக உங்களோட பைக் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, வாஷ் மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், சேஸ்லாம் நிறையா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை துருப்பிடிச்சனால என்ன ஆகும் அப்படின்னா, துருப்பிடிச்சிருக்கிற இடத்துல நாள்பட வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும், அதாவது நம்மளோட சேஸ் வந்து மெட்டல் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நிறைய ஹோல்ஸ் அதில் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வாட்டர் வாஷ் பண்ண அந்த ஹோல்ஸ்குள்ளெலாம் தண்ணி போய் நம்ம சேஸே வந்து அந்த சேஸ் மெட்டலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காகி உடையிற கண்டிஷனுக்கு போயிடும். நீங்கள் ஒரு பத்து வருஷமாக பைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சேஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிரும் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால. இது வந்து டீசல் வாஷோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஃபோம் வாஷ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோம் வாஷ் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பெயின் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நாங்கள் டீசல் வாஷ் சொன்ன மாதிரி எந்த ஒரு டேமேஜும் உங்களோட பெயின் குவாலிட்டி எதுவுமே டேமேஜ் ஆகாது, இது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேஜஸ்லாம் வந்து அவ்வளோக்கா ஏற்படாது. இப்போ நீங்கள் டீசல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே துணி யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் நம்ம நம்ம வண்டியில் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே ஃபோம் வாஷ் பண்ணாங்கன்னா ஃபோம் அப்படியே அடிச்சு விட்டு, சில இடத்துல வந்து ஃபோம் அடிச்சு விட்டு நம்ம க்ளவுஸ் வச்சு ரப் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் அடிச்சு விட்டு அதை அப்படியே வடியை வச்சுருவாங்க, அதாவது அந்த ஃபோம் வந்து அப்படியே அந்த அழுக்கை வந்து கீழே தள்ளிட்டு வந்துடும். அது ஒரு அட்வான்டேஜ். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபோம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ஃபோம்ங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் தான், அது வந்து ஒரு 10% நம்ம பெயிண்ட் எஃபர்ட் பண்ணும், பவுடர் போட்டு யூஸ் பண்ணுவோம், டீசல் போட்டு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்ம தலைக்கு போகிற ஷாம்புலாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஃபோம் வந்து பெட்டர் தான், பட் ஒரு 10% எல்லாத்துலேயுமே வந்து 100% கொடுத்துட முடியாதுல்ல, எல்லாத்துலேயுமே ஒரு 10% டேமேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபோம் வாஷ்லேயும் ஒரு 10% டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒன்றே ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, இது எது உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறீங்க, எதாவது சூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் எதாவது டிசைட் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மற்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல்லைக்கில் கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், லவ் யூர் பைக் அண்ட் பியூட்டர் பைக், எப்பவுமே பைக் கூட ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க, அண்ட் நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் பைக்கே சேஃபாக பார்த்துங்க. அண்ட் ஸ்டில் பை ஃப்ரம் டாக்டர் கியர்.